வெல்கம் ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் வியூவர்ஸ். இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணுறவங்களை பற்றி என்ன இந்திய நாட்டில் என்ன சட்டம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ்டையும் கேட்க வந்திருக்கோம். ஸோ முதல்ல வந்து இங்கே ராஜாஸ் காலேஜ் அப்படின்றது வந்து பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்திருக்காங்க, அதுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்போம், இந்திய சட்டத்தில் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை பண்ணுறவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனைகள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்போம். நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து இந்த பிரச்சனைக்கு காரணம் வந்து பெற்ற அப்பா அம்மா தான் ஃபஸ்ட்டு காரணம், அந்த பொண்ணோட பொண்ணை பெற்ற அப்பா அம்மா தான் ஃபஸ்ட்டு காரணம். ஒரு பையன் கூப்பிட்டானா எதையுமே வந்து எதிர்பார்த்து போயிடக்கூடாது, என்ன ஏதுன்னு தீர விசாரிச்சு தான் பண்ணணும். இது பாதி காரணம் வந்து சமூக வலைதளங்கள் தான் காரணம், ஓகேங்களா? ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வந்து பார்த்து தான் யூஸ் பண்ணணும். அவன் வந்து கூப்பிடுவான், பசங்க தப்பு செய்கிறது உண்மை தான், அது எப்பயும் போல் அது பசங்களோட இது, அது பொண்ணுங்க மேலேயும் தப்பு இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். பொண்ணுங்க அப்படி யோசிச்சு போகாமல் இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்க வாய்ப்பு கிடையாது, ஓகேங்களா? இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த ஆபாச வலைதளம்னு நினைக்கிறீங்களா? ஆ, கண்டிப்பாக அதான் காரணம், அதை முத முடக்கணும். முத ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பு சரி இருக்கலாம், ஓகே அது கூட ஒத்துக்கலாம். ஆனால் வந்து இந்த டிக்டாக் இதெல்லாம் வந்து நிறைய ஆப்பில் வந்து பொண்ணுங்க கெட்டு போகிற காரணமே அதான், அதான் சொல்ல முடியும் என்னால். சரி, இந்த மாதிரி பணத்துக்காண்டி பொண்ணுங்களை வந்து சப்ளை பண்ணுறாங்க, அவங்களெலாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? பணத்துக்காண்டி பொண்ணுங்களை சப்ளை பண்ணுறவங்களாம் பொண்ணுங்களுக்கு வந்து எங்கே வந்து அறிவு போகுதுன்னு நம்ம பொண்ணுங்களை தான் வந்து தப்பு சொல்ல முடியும். பசங்க வந்து பசங்கங்கிறோன்னா அவங்களோட மென்டாலிட்டி அதான், பசங்க இதான் செய்யணும் அப்படின்னு அதை முடிவெடுத்தோன்னா அதான் செய்வான். அப்படிங்கிறப்ப பொண்ணுங்க தான் வந்து எதையுமே வந்து யோசிச்சு நடக்கணும். சரி, இந்த வன்கொடுமை பண்ணுறவங்களுக்குலாம் இந்திய நாட்டில் என்ன சட்டம் இருந்தால் திருந்துவாங்க மக்கள்லாம்? அதாவது இப்படி செய்கிறவங்களை வந்து அவங்களோட பிறப்புறுப்பை அறுக்கிறத தவிர மற்றபடி வேறு எதுவுமே செய்ய கிடையாது. பிறப்புறுப்பை தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணணும், சுடணும், நிற்க வச்சு சுடணும், அவ்வளோதான். மக்கள் முன்னாடி நிற்க வச்சு சுடணும் அதெல்லாம். அது அந்த ஒரு தண்டனை இருந்துச்சுன்னா சத்தியமாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயம்லாம் நடக்காது, தப்பாக தவிர்க்கலாம். மற்றபடி வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிது சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து இன்னொரு வந்து இது மாதிரி நினச்சினா இன்னும் சுதந்திரம் கிடைக்காது. பெண்கள் வந்து ஒரு இப்போ வந்து யோசிச்சு நடக்கிறாங்க, இப்போ ரோட்டில் நடக்கும்போது கூட இப்படி நடந்தால் அப்புறம் எப்படி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும்? பெண்கள் சுதந்திரமாக இருந்தால் தான் நம்ம நாடு சுதந்திரம் அடையும், மக்கள் சுதந்திரமாக இருக்க முடியும், பெற்ற அப்பா அம்மாலாம் சுதந்திரமாக இருக்க முடியும். எதுவுமே எல்லாம் பெண்களுக்கே சுதந்திரம் இல்லைங்கும் போது அப்புறம் எப்படி வந்து நாடு சுதந்திரமாகவும் இதாகும்? அப்துல் கலாம் 2020 வந்து வல்லரசு ஆயிரம் பண்ணாங்க, இது இப்படி ஒரு நியூஸ் நடந்திருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து சுதந்திரம் அடையிறது ரொம்ப கஷ்டம். எந்த மாதிரி தண்டனைகள் இருந்தால் அந்த மாதிரி பாலியல் வன்கொடுமையெல்லாம் குறையும்னு நினைக்கிறீங்க? பாலியல் வன்கொடுமைன்னா அதாவது நம்ம உயிரோடு இருக்கையிலே அவங்கள ஆணும் பிறப்புறுப்பு வந்து அறுத்தெடுத்து இதுக்கு மேலே எதுவும் பண்ணணும். அவங்களுடைய உயிரோடு இருக்கலே அவங்கள வந்து இந்த கொடூரமான செயலெல்லாம் செய்யணும், உயிரோடு இருக்கல தேவையில்லாத இதெல்லாம் இதயத்தை அறுத்து பாதி இது பண்ணி அந்த மாதிரி கொடூரமாக கண்ணை நோண்டி இது பண்ணி அதுபோக காது இதெல்லாம் அறுத்து அதாவது எந்த சம்பவங்கள் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் செஞ்சு அவங்கள வந்து இனிமேல் இந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு இனிமேல் இந்த மாதிரி செஞ்சால் நமக்கு இந்த மாதிரி ஏற்படுமோ அப்படிங்கிறத செய்கிற மாதிரி நம்ம வந்து அதுக்கான தண்டனைகள் கொடுக்கணும். இது வந்து பொதுவாக வந்து இந்திய சட்டத்தில் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணால் பொதுவாக ஜெயிலில் தான் போடுறாங்க, ஒரு தண்டனை விதிக்கிறாங்க. மற்றபடி வந்து ஒன்றும் செய்கிற அரசியல் கட்சி பிரமுகர் அந்த மாதிரி சொல்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட அரசியல் செல்வாக்கு பண செல்வாக்கு வச்சு வெளில வந்துடுறாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் அரபு நாட்டில் விட்டுறாங்கள கழுத்தை, அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் ஏன் அழிவாதுக்கு நடைமுறையே கிடையாதா? அங்கே வந்து இந்த மாதிரி நடக்க போகிறதில்ல, நடக்கிறதில்லை. அது வந்து அது மாதிரி இந்தியாவில் அது மாதிரி வெட்டான், ஸோ எல்லாம் பயப்படுவாங்கல்ல, நடு ரோட்டில் வச்சு மக்கள் முன்னாடி வந்து கழுத்தை வெட்டினா பயப்படுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்தியாவில் ஏன் பண்ணக்கூடாது? பண்ணலாம், பணத்துக்கு நிறைய அதிகாரம் இருக்குது, அந்த நாட்டில் அதிகாரம் இருக்கும்போது நம்ம நாட்டுக்கு அதிகாரம் இருக்குது, இல்லாமல் இருக்கக்கூடாது இருக்கும். அது மாதிரி நம்ம நாட்டில் வந்தால் எல்லாரும் மக்களாக பயப்படுவாங்க பண்ண மாட்டாங்க அரபு நாட்டிலலாம் அந்த மாதிரி நடக்கலையா? நடந்துட்டு தான் இருக்குது, அதே கழுத்து விட்டுறாங்கல்ல, அதுக்கு தண்டனை அதான் தண்டனை, வேறு தண்டனையே கிடையாது, அதான் தண்டனை, வேறு தண்டனை கிடையாது அவருக்கு. இந்த மாதிரி சட்டம் இருக்கணும்னா சிட்டிசன் படத்தில் அஜய் சொல்கிற மாதிரி தான், அந்த குடும்பத்தில் அந்த தப்பு பண்ணுற குடும்பத்தில் அவங்க சொந்தக்காரர் வந்து எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் வாழ தகுதி இல்லாதவாள ஆக்கணும், அந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்தா அந்த பையன் பண்றதுக்கு குடும்பம் அம்மா பெத்த பேரண்ட்ஸ் இருக்கால நீங்க தப்பு பண்றீங்கன்னா உங்க அம்மா கப்பாக இல்ல எங்க அம்மா கப்பாக தப்பு பண்றேன்னா அந்த தப்பு போகாத வர பண்ணாத இல்ல கஷ்டப்பட்டு பிள்ளைய வந்து சென்னைக்கு அனுப்பிச்சு படிக்க வைப்பாங்க, அவங்க ஊரில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பிள்ளை என்ன பண்ணுதுன்னு பெற்றவளுக்கு என்ன தெரியும்? போய் பார்க்கணும் வரணும், இப்போ ஹாஸ்டலில் இருக்கணும் வரணும் பார்க்கணும் பண்ணணும், நம்ம அக்கறை இருக்கணும்ல அக்கறை இல்லை, இப்போ அதனால எத்தனை பிரச்சனை நடக்குது இப்போ
டிஃப்ரெண்டாக சொல்கிறாரு, ஆனால் நல்லா இருக்குது. இந்த மாதிரி சட்டம் ஏற்படுத்தினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆ, கண்டிப்பாக. இது வந்து அந்த 300 பெண்கள் மேலேயும் தவறு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை நினைக்கிறேன். என்ன அதாவது எப்படின்னா, பொதுவாக வந்து பெண்கள் மேலே தவறு இல்லை, ஆண்கள் ஏன் அந்த வழிமுறை கொண்டு போகிறாங்க, ஆண்கள் மேலே தான் முதல் தப்பு, பெண்கள் மேலே தப்பு இல்லை. அவங்க ஒருத்தர் வந்து லவ் பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணை வந்து நம்ம திருமணம் பண்ணுற அந்த பொண்ணு நினச்சிருக்கோம், நம்ம திருமணம் பண்ணதே நம்ம லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிருக்கோம். ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த மைண்ட் வாஷ் பண்ணி, அது வந்து பெண்கள் மேலே தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு சில தப்பு இருந்தாலும் ஆண்கள் மேலே தான் முழு தப்புமே, 90% ஆண்கள் மேலே தான் தப்பு. ஏன்னா அவங்க வந்து அவங்க தானே இந்த இதுக்கு பண்ணுறாங்க, அப்போ அவங்க மேலே முழு தப்புமே. பெண்களுக்கு வந்து மொபைல் வந்து அவசியமா அனாவசியமா? மொபைல் வந்து அவசியம் சொல்லலாம், அவசியம் தான், வச்சுக்கலாம், தப்பு இல்லை. எப்படின்னா வந்து ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சுங்க, அப்போக்கி வந்து வீட்டுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறப்ப அது அந்த விஷயத்தில் ஓகே, நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் வந்து பெண்கள் வந்து மொபைல் யூஸ் பண்ணலாம். என்னையை பொறுத்தவரையும் வந்து பெண்களுக்கு வந்து அதிக அளவில் மொபைல் தேவை கிடையாது, ஸ்மார்ட் ஃபோன் தேவையில்லை, ஸ்மார்ட் ஃபோன் தேவையில்லை. சரி, பெண்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் ஃபோனுன்றது அவசியம்னு வச்சுக்கங்க, ஸ்மார்ட் ஃபோனுன்றது அவசியமா? ஸ்மார்ட் ஃபோன் தேவையில்லை. இந்த பாருங்க, நானே நான் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறேன், நான் இந்த ஃபோன் தான் வச்சு யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபோன் வாங்கி கொடுத்துட்டா சேஃப்டிங்க? நீங்க நோக்கியா ஃபோன் இருந்தா போதும், அதுல மெசேஜ் பண்ணி கேட்டு போக முடியாதா? அதுமே பெண்களுக்கு ஓரளவு குறையும். சரிஜி, நல்ல விஷயம்.